الله والله الله والله 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 ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரிசை. அந்த வரிசையில் முதலாவதாக மறுமையுடைய பெரிய அடையாளங்களில் வரக்கூடிய முதல் மனிதன், முதல் ஒருவன் யார் என்றால் இவரை பற்றிதான், இவனை பற்றிதான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன கல்கி ஆதம இலா கியாமி ஸஅ கல்குன் அக்பர் மின் தஜ்ஜால். மறுமை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மறுமை வரை இதை போன்ற ஒரு பெரிய செய்தியே கிடையாது. தஜ்ஜாலை தவிர இதை போன்ற மறுமை உலகம் ஆரம்பித்ததிலிருந்து மறுமை வரக்கூடிய சபை வரை இதை பற்றிய ஒரு செய்தியே கிடையாது. தஜ்ஜாலை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஜ்ஜாலை குறித்து அறிவிப்பு செய்து எச்சரிக்காத எந்த ஒரு நபியும் இந்த பூமியில இருக்கவில்லை. எல்லா நபிமார்களும் இவனுடைய வருகையை குறித்து, இவனுடைய பாதிப்புகளை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் கூறாத ஒரு அம்சத்தை நான் கூறுகிறேன். இவனுடைய கண் ஒற்றை கண்ணாக இருக்கும், இரண்டு கண்கள் இருக்கும், அதிலே ஒரு கண் குருடாக இருக்கும். ஆனால் இந்த அடையாளத்தை நபிமார்கள் கூறவில்லை. ஆனால் அல்லாஹ் ஒற்றை கண் உடையவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவன் தன்னை அல்லாஹ் என்று வாதிடுவான் என்றும் சொன்னார்கள். கண்ணியற்றுக்குரியவர்கள், இந்த மசீஹ் தஜ்ஜால், மசீஹ் என்றால் முதல் அர்த்தம் என்னவென்றால் உலகத்தை சுற்றி வருபவர். இந்த ஒரு பெயர் எந்த ஒரு நபிக்கும் இருந்தது? மசீஹ் ஈஸா இப்னு மரியம், ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் இந்த ஒரு பெயர் இருந்தது. அவர்களும் பூமியிலே பிரயாணம் செய்த காரணத்தால் இந்த பெயர் அவர்களுக்கும் வந்தது என்று சொல்லப்படுகிறது மார்க்க அறிஞர்களால். இந்த தஜ்ஜால் இந்த பூமி முழுவதும் வலம் வருவான், நான்கு இடங்களை தவிர என்ற காரணத்தால் இவனுக்கும் இந்த மசீஹ் என்ற ஒரு பெயர் வைக்கப்படுகிறது. அல்லது இவன் தொட்டால் நோய்கள் குணமாகும். எப்படி ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மஸ்ஸ தொட்டால் நோய்கள் குணமாகிறதோ, குஷ்ட நோய்கள் குணமாகுமோ, அது போன்று இவன் தொட்டாலும் நோய்கள் குணமாகும் என்ற காரணத்தாலும் இவனுக்கு இந்த பெயர் வந்தது என்று சொல்லப்படுகிறது. தஜ்ஜால் என்றால் ஏமாற்றுக்காரன் அல்லது மோசடிக்காரன், மக்களை ஏமாற்றக்கூடியவன் என்று அர்த்தம். இந்த மசீஹ் தஜ்ஜால் இவனுடைய அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவன் மனித இனத்தை சார்ந்தவன் தான். இவன் ஒரு வித்தியாசமான ஒரு படைப்போ ஒரு பிறவியோ அல்ல, இவன் ஆதமுடைய சந்ததியில் இருந்து வந்தவன் தான் என்று கூறிவிட்டு ஒரு மிக முக்கியமான அலசலுக்கு நான் சொல்கிறோம். கொஞ்சம் உங்கள் கவனங்களை என்னிடத்திலே கொடுங்கள். இவனை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள். ஒரு சிறுவனை தஜ்ஜால் என்று மக்கள் சொன்னார்கள். இவன் தஜ்ஜாலாக இருப்பான் என்று பல சஹாபாக்கள் சத்தியமிட்டு சொன்னார்கள். குறிப்பாக இப்னு உமர், உமர் ரழியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் சத்தியமிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அனுமதி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு அனுமதி அளியுங்கள், இவனை வெட்டி வருகிறேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுக்கல. யார் இந்த மணி, யார் இந்த வாலிபன், யார் இந்த வாலிபன், இவனுடைய பேர் என்ன, பேர் என்ன? புகாரியில பல ஹதீஸ் இவனை பத்தி வருது. இப்னு சையாத், அப்துல்லா இப்னு சையாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பவாதியாக, குழப்பத்திற்கு உள்ளாக்கப்பட்டவனாக இருந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது, இவன் யாராக இருப்பான் என்று. அல்லாஹ்வுடைய வகை தெளிவாக அறிவிக்கப்படாத காரணத்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனம் காட்டினார்கள் இவனுடைய விஷயத்தில். சரியா, இந்த அப்துல்லா இப்னு சையாத், இப்னு சையாத் என்று அழைக்கப்படக்கூடிய இவன் மக்களுடைய நோய்களை குணமாக்கினான், நடக்க இருப்பதை கூறினான், என்ன நடக்க போகிறதோ அதை தெளிவாக கூறினான். இவன் ஒரு பெரிய சூனியக்காரனாக, பெரிய ஒரு குறி சொல்பவனாக அந்த காலத்தில் இருந்தான். இவனை சந்திப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட எட்டு சஹாபாக்களை அழைத்து முதல் சந்திப்பை ஏற்படுத்துகிறார்கள். இப்னு சையாதை சந்திப்பதற்காக யார் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எட்டு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு விளையாடி கொண்டிருக்கும் பொழுது அவன் இப்னு சையாத் விளையாடி கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக சென்று ஒரு பிடரியை அவன் பிடரியை அடித்து விட்டு கேட்டார்கள், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நீ சாட்சி கொடுக்கிறாயா?
இப்னு சையாத் கூறினான், அஷ்ஹது அன்னக ரசூலுல் உம்மியீன், நீ ரசூல் என்று நான் சாட்சி கொடுக்கிறேன், ஆனால் நீ எல்லோருக்கும் அனுப்பப்பட்ட ரசூல் அல்ல, உம்மிகளுக்கு மட்டும் அனுப்பப்பட்ட ரசூல் என்று கூறினார். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்த்து இந்த இப்னு ஸையாத் கேட்டான், அத்தஷ்ஹது அன்னி ரசூலுல்லாஹ், நீ என்னை ரசூலுல்லாஹ் என்று நீ ஏற்றுக்கொள்கிறாயா, அல்லாஹ்வுடைய ரசூல் என்று என்னை ஏற்றுக்கொள்கிறாய் என்று யாரிடத்தில் கேட்கிறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்தில் கேட்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அவனை மறுத்து விட்டு, ஆமந்து பில்லாஹி வ ருசுலிஹி, நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு இப்னு ஸையாத் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மாதா தரா, நீ எதை பார்க்கிறாய், என்ன உன் கண்ணுக்கு தெரிகிறது, யத்தீமீ சாதிகுன் வ காதிபு, என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார், பொய்யாளர் ஒருவரும் வருகிறார், என்னிடத்திலே உண்மையாளர் ஒருவரும் வருகிறார், பொய்யாளர் ஒருவரும் வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாக, என்னிடத்தில் ஏதோ விசேஷம் இருக்கிறது, அப்படியா, உனக்கு ஒரு சோதனை வைக்கிறேன், என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்துக் கொள்கிறேன், அதை நீ கூறிவிடு, என் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நான் மறைத்து வைத்திருக்கிறேன், அதை நீ சொல் என்று சொன்ன மாத்திரத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்திலே வைத்திருந்ததை சொல்லிவிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துகான் பி துகானி முபீன் என்று வரக்கூடிய குர்ஆன் வசனத்திலே துகான் என்ற வார்த்தையை மனதிலே வைத்திருந்தார்கள். இவன் துக் துக் என்று சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவனை விடுங்கள், நீ உன் சக்திக்கு மீறி எதையும் செய்ய முடியாது, உன்னுடைய நாட்டத்திற்கு மீறி எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அழைத்து சென்ற ஒரு சிறந்த நபித்தோழர், எப்ப பார்த்தாலும் வாழ்ந்துக்கிறாங்க, யார் அவங்க, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்ன் லி ஃபீஹி அத்ரிபு உன்கஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, அனுமதி அளியுங்கள், இவன் கழுத்தை வெட்டி விடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே, நமக்கு இதுவரைக்கும் செய்தி வரல, வஹி வரல, இவ யாருன்னு சொல்லி, இவன் உண்மையாகவே தஜ்ஜாலாக இருந்தால் நம்ம வெட்ட முடியாது, யார் வெட்டுவா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் வெட்டுவாங்க, இவன் தஜ்ஜாலா இல்லாட்டி நமக்கு என்ன பேச்சுங்க, இவன் இவனை வெட்டி என்ன புண்ணியம், விடுங்கன்ட்டாங்க. அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டாவது முறை, முதல் முறை சந்தித்து வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மறுபடியும் செல்கிறார்கள். சென்று கேட்டார்கள், மாதா தரா, என்ன பார்க்கிறாய் இப்போது, சொன்னான், அரா அர்ஷன் அலல் மா, கடல் ஒரு நீருக்கு மேலே ஒரு அரிசி இருப்பதை நான் பார்க்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தரா அர்ஷ இப்லீஸ் அலல் பஹர், இப்லீஸுடைய அரிசியைத்தான் நீ பார்க்கிறாய் என்று கூறி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் கேட்டார்கள், யாரை பார்க்கிறாய் இப்போது, இரண்டு பொய்யர்கள் வருகிறார்கள், இரண்டு உண்மையாளர்கள் வந்து வந்து செல்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மறுபடியும் அல்லாஹ்வுடைய தூதர் அவனை விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு உபை இப்னு கஅபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து, இந்த இப்னு ஸையாதுடைய உபை இப்னு கஅபை அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முறையும் அவனை சந்திக்க செல்கிறார்கள். மூன்றாவது முறையும் இவனை சந்திக்க செல்கிறார்கள். சென்று பார்க்கும் பொழுது இவன் தோட்டத்திலே விளையாடி கொண்டிருக்கிறான், ஒரு தோட்டத்திலே மிக அழகாக போகும், நன்றா கவனிங்க, உங்களுக்கு புரியணும், கொஞ்சம் தெளிவாக புரியணும் இந்த விஷயத்தை. தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறான், பார்த்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு ஸையாத் ஒரு போர்வையை போர்த்து கொண்டு முல்தஜி முணுமுணுத்து கொண்டிருக்கிறான், ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் அப்படி அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரம் மரமா மறைஞ்சு மறைஞ்சு போறாங்க. அவன் என்ன பேசுறான், என்ன முணுமுணுக்கிறான், கேட்டுட்டு வரான்னு சொல்லிட்டு இதை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறைஞ்சு மறைஞ்சு போறத இந்த இப்னு ஸையாதுடைய தாயார் பார்த்துறாங்க, தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, யாசா ஸையாதே, ரசூலுல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க உன்னை நோக்கி அப்படின்னு உடனே விழிச்சிடறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லவ் தரக்துஹு லவ் தரக்துஹு பையன், அவர் விட்டிருந்தார் நான் அதை விளக்கி இருப்பேன் உங்களுக்கு, ஆனால் காட்டி கொடுத்து விட்டார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இப்னு ஸையாதுடைய தாயிடத்தில் ஒரு சஹாபியை அனுப்பி, இவனை வயிற்றுல எத்தனை மாசம் சுமந்தீங்கன்னு கேட்டு வாங்குங்கிறாங்க, வயிற்றுல எத்தனை மாசம் இவனை சுமந்தீங்க. அப்ப சொன்னாங்க அவங்களுடைய தாயாய், 12 மாதங்கள் இவனை வயிற்றிலே சுமந்தேன், இத்தனை மாதம், 12 மாதம் வயிற்றிலே இவனை சுமந்தேன். அடுத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வர்றாங்க, பிறந்த உடனே எவ்வளவு கத்துனா, என்ன கத்து, என்ன சொன்னா, பிறந்த உடனே கீழே விழுந்த உடனே என்ன சொன்னா, தாயார் சொன்னாங்க, 1 மாசத்துக்கு பிறகு குழந்தை கத்தக்கூடிய சத்தத்தை இவன் கத்தினான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு செய்தி அனுப்புறாங்க, 2 விஷயத்தை மனசுல இப்ப நான் மறைச்சிருக்க, அவன்கிட்ட போய் கேட்டுவாங்க, அவ அது என்னன்னு சொல்லி 2 விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சாங்க, ஒரு ஆட்டுடைய ஒரு ஆட்டுடைய ஒரு வகையையும் இந்த துகான் என்ற வார்த்தையை மறுபடியும்,
சுலை சலாசலம் கேட்டு வர சொன்னாங்க. அந்த ஆட்டுடைய பெயரை தெளிவா சொல்லிட்டான், துகான துஹு துஹுன் மறுபடியும் சொன்னான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இவன் ஒரு தஜ்ஜால் என்று ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக எதுவும் கூறவில்லை. ஆனால் பின்னால் காலத்திலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சபையிலே சத்தியமிட்டு அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே அவர் தஜ்ஜால் தான், தஜ்ஜால் தான் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு மறுப்பையும் அதற்கு சொல்லவில்லை. இந்த ஒரு மறுப்பையும் அவனுக்கு சொல்லவில்லை. அதற்கு பிறகு இப்னு உமர் அவர்களும் அவனை பற்றி அப்படித்தான் சொல்லி வந்தார்கள். இப்னு உமர் அவர்கள் ஒரு முறை இது போன்று இவனை சந்திப்பதற்காக மதீனாவுடைய வீதிகளிலே அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பெரிய மனுஷனா மாறிட்டான். 25 வருஷத்துக்கு பிறகு 25 வயது அடைந்திருப்பான் அந்த அந்த காலத்துல. அப்ப போய் பாக்குறாங்க, விளையாடி கொண்டிருக்கிறான், பேச்சுவார்த்தை வருது, முத்தியிறது, கோபம் வந்துருது அவனுக்கு. கோபம் வந்த உடனேயே இவனுடைய உருவம் பெருத்து விடுகிறது. இவனுடைய உருவம் பெருத்து அந்த தெருவை மறையும் அளவிற்கு ஆகிவிடுகிறது. இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக ஹஃப்ஸா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவிமார்களில் ஒருவருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து பயந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நடந்ததை கேட்கிறாங்க. அப்போ ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவனை சொன்னார்கள், இவன் கோபம் வந்தால் பயங்கரமாக கோபப்பட்டு ஏதாவது செய்து விடுவான், கோபம் வந்தால் பயங்கரமான கோபத்தை இவன் உடையவனாக இருப்பான் என்று சொல்ல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவிப்பை ஹஃப்ஸா அவர்கள் சொன்னார்கள். மறுபடியும் இவனை சந்திக்க இப்னு உமர் சொல்லும் பொழுது இவன் சில வார்த்தைகள் சொன்ன உடனே கோபப்பட்டு கழுதை கத்துவதை போன்று கத்திவிட்டான். கழுதை கத்துவதை போன்று கட்டி கொண்டிருக்கிறார். இப்னு உமர் அவர்கள் கோபத்திலே கையால் இருந்த கம்பை எடுத்து நல்லா சாத்து சாத்துன்னு சாத்திட்டு போயிட்டாங்க பயத்துல மறுபடியும். அப்போ இவனுடைய இந்த செய்தியை பொறுத்தவரை இவன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்களுடைய காலத்திலே வாழ்ந்தான். ஆனால் ஹர்ரா என்ற ஒரு போர் நடக்கும் பொழுது எங்க போனானே தெரியல, இவன் எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. ஆனால் ஒரு தாபியை சொல்லுகிறார்கள், இவனை இவன் நான் யஹூதிய அஸ்பஹான் என்று அழைக்கப்படக்கூடிய இடத்திலே யகுதியா ஒன்று இடத்தில் யகுதிகள் வாழக்கூடிய இன்னைக்கு இருக்கு இந்த இடம், யகுதியாக்கள் வாழக்கூடிய அந்த ஒரு இடத்திற்கு நான் செல்லும் பொழுது மக்கள் சொன்னார்கள், மறுமை நாளுடைய அடையாளங்களில் ஒரு அடையாளம் இன்று வருகிறார் என்று சொன்னார்கள். நான் காத்திருந்தேன் அந்த ஊரிலேயே, இரவிலே இவனை ஒரு பல்லக்கிலே வைத்து தூக்கி வந்தார்கள், இவனான் இவனு செய்யாது, அவன் இவனு செய்யாதே நான் பார்த்திருந்தேன் மக்க மதினாவிலே, மறுபடியும் அந்த இவனு செய்யாதே அந்த இடத்திலே பார்த்தேன் என்று சொல்லுகிறார்கள். இப்போ இவ்வளவு பெரிய குழப்பங்கள் இவனை குறித்திருக்கிறது. இப்ப மார்க்க அறிஞர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், இவனு செய்யாதை பொறுத்தவரை இவன் தஜ்ஜாலாக இருப்பானா என்ற ஒரு சந்தேகம் பல மார்க்க அறிஞர்களுக்கு இருக்கிறது. ஆனால் தமீமுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த நீண்டமான கடலுக்கு கடல் சம்பவத்துடைய அந்த ஹதீஸ், அந்த ஹதீஸிலே வரக்கூடிய தஜ்ஜால் கட்டப்பட்டிருந்தான் அந்த கரையிலே அந்த அந்த ஒரு தீவிலே என்று வருகிறது, அதற்கு முரண்படுகிறது என்று சொல்லும் பொழுது பல மார்க்கறிஞர்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் நம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமையுடைய அடையாளங்கள் ஒரு அடையாளத்தை சொன்னார்கள், 30 தஜ்ஜால்கள் தோன்றுவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வுடைய ரசூல் என்று வாதிடுவார்களே, அந்த 30 ஒன்றாக இவன் இருக்கலாம். ஆனால் பெரிய தஜ்ஜால் தமிமுத்தாரி ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஒரு தஜ்ஜாலாகத்தான் இருப்பான் என்று ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். இன்னொரு மார்க்க அறிஞர்கள் இவன் தஜ்ஜால் அல்ல, இவனிடத்திலே ஜிங்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம், ஜிங்களுடைய குழப்பம் இருந்திருக்கலாம், அதன் காரணமாகத்தான் அவன் கேட்கும் பொழுது அரிசி கடலில் இருந்தது, ஷைத்தானுடைய அரிசியை பற்றி கூறினான், பொய்யர்களும் உண்மையாளர்களும் வந்து வந்து செல்கிறார்கள் என்று கூறினான், நடப்பதை கூறினான், இதுவெல்லாம் ஷைத்தானால் தீண்டப்பட்டவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு செயலின் காரணமாக இது அந்த செயலாக இருக்கலாம் என்றும் விளக்கம் கொடுக்கிறார்கள். இதுல எல்லா விளக்கமும் தெளிவாக இருந்த தெளிவாக நமக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் அறிந்தவர். இதை பற்றிய வார்த்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கூறாத காரணத்தால் இதை குறித்த செய்திகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான், ஞானங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் தான். இந்த தஜ்ஜாலை பற்றி இன்று பலர் பலவாறாக தெரிவிக்கிறார்கள். சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் என்று வர்ணிக்கிறார்கள். இன்று வரக்கூடிய சில மார்க்கறிஞர்களில் சிலர், குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய மார்க்கறிஞர்களில் சிலர் தஜ்ஜாலை யூதர்கள் தான் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அதுவும் ஏற்கத்தக்க கருத்து அல்ல. சிலர் ஜார்ஜ் புஷ் என்று சிலரை சொன்னார்கள், அந்த காலத்திலே வந்த தஜ்ஜாலை இந்து வாழக்கூடிய கத்தாஃபியை வாழ்ந்து இறந்த அந்த மரணித்த கத்தாஃபியை சொன்னார்கள் தஜ்ஜால் என்று. அதுவெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்க
கருத்துக்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலுடைய அடையாளங்களை குறித்து சொன்ன விஷயங்களை நாம் இப்போது பார்ப்போம். தஜ்ஜாலுடைய அடையாளங்களில் ஒன்று நம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், நிச்சயமாக அல்லாஹ்வை பற்றி உங்களுக்கு தெரியும், அவன் ஒரு கண் ஊனமானவன் அல்ல. அல்லாஹ் ஒரு கண் ஊனமானவன் அல்ல, ஆனால் தஜ்ஜால் வலக்கண் திராட்சை, வலக்கண் சுருங்கிய திராட்சனை திராட்சையை கொண்டிருக்கும். அவனுடைய வலக்கண் சுருங்கிய திராட்சை எந்த வடிவத்தில் இருக்கிறதோ அது போன்று ஊனமிட்டிருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவன் ஒரு கண் ஊனமானவன் என்று பல ஹதீஸ்களிலே தெரிவித்திருக்கிறார். அதாவது ரெண்டு கண்ணும் இருக்கும். இன்னைக்கு பயமுறுத்துற மாதிரி நெத்தியில கண்ணு இருக்கும்லாம் கிடையாது. தஜ்ஜாலுக்கு நெத்தியில கண்ணு இருக்கும் சில பேர் சொல்ற மாதிரி எல்லாம் கிடையாது. இரண்டு கண்ணுமே இருக்கும், அந்த ஒரு கண் அதுல ஊனமா இருக்கும், ஒரு கண் ஊனமாக இருக்கும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். தஜ்ஜாலுடைய இரு கண்களுக்கிடையே காஃபிர் என்று தெளிவாக எழுதியிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும், எழுத தெரிந்த எழுத படிக்க தெரியாத எல்லா மூமின்களும் அதை வாசிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் முஸ்லிம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அவனுடைய ஒரு கண் மூக்கை, அவனுடைய ஒரு கண்ணின் மூக்கை ஒட்டிய ஓரத்தில் கடினமான ஒரு சதை கட்டி தென்படும், கடினமான ஒரு சதை கட்டி தின்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பல அவன் சிவந்த நிறமுடையவனாக இருப்பான், வெள்ளை கலந்த சிவந்த நிறம், வெள்ளை கலந்த சிவந்த நிறமுடையவராக இருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ தமீமுத்தாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் இப்போது பார்ப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், அஸ்ஸலாத்துல் ஜமீஆ, தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வா, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு வாருங்கள். அதாவது ஃபர்தான தொழுகை இல்லை, இது விசேஷமான ஒரு தொழுகை, ஜமாஅத்துடைய தொழுகைக்கு நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பதை செவியுற்று நான் பள்ளிவாசலுக்கு சென்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு தொழுதேன். தொழுது முடித்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்துக் கொண்டு மிம்பரில் அமர்ந்திருந்தார்கள். ஒவ்வொருவரும் தொழுத இடத்திலே அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களை ஏன் கூட்டினேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டார்கள். இப்ப சஹாபாக்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹு ரசூலுஹு அலம், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் நன்கறிந்தவர்கள். அப்போது சொன்னார்கள், அச்சமூட்டவோ ஆர்வமூட்டவோ உங்களை நான் கூட்டவில்லை. தமீமுத்தாரி அவர்கள் கிறிஸ்தவராக இருந்தார், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். தஜ்ஜால் பற்றி நான் உங்களுக்கு கூறி வந்ததற்கேற்ப அவர் ஒரு செய்தி என்னிடத்தில் கூறினார். அவர் என்ன சொன்னார் என்றால், லக்கும் சுஹாம் ஆகிய கோத்திரத்தை சேர்ந்த 30 நபர்களோடு நான் கடலிலே பயணமானேன். ஒரு மாதம் அலைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டோம். ஒரு மாதம் கடல் அடைகளால் நாங்கள் அலக்கடிக்கப்பட்டுக் கொண்டிருந்தோம். சூரியன் மறையும் நேரத்தில் ஒரு தீபகற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம். நல்ல கவனமா கேளுங்க, இதுல இருந்தா கேள்வி வரும் அதிகமா. தீபகற்பத்திலே நாங்கள் ஒதுங்கினோம், சிறு கப்பலில் ஏறி தீபகற்பத்தை நுழைந்தோம். அந்த ஒரு வேறொரு கப்பல்ல ஏறி தீபகற்பத்தை நாங்கள் அடைஞ்சிட்டோம். அப்போது அதிகமான மயிர்களை கொண்ட ஒரு பிராணி எங்களை எதிர்கொண்டது, எங்களை அழைத்தது. அதிகமான மயிர்கள் இருந்ததால் அப்பிராணியின் மலப்பாதை எது, சிறுநீர் பாதை எது என்று எங்களுக்கு அடையாளம் தெரிய முடியாத அளவுக்கு அதிகமான மயிர்கள் அந்த விலங்கினத்திற்கு இருந்தது. அப்போது நான், உனக்கு கேடு உண்டாகட்டும், நீ என்ன பிராணி என்று கேட்டோம். அப்போது நான், ஜஷஷா என்ற பிராணி கூறியது, நீங்கள் இந்த மடத்தில் உள்ள மனிதனிடம் செல்லுங்கள், அவர் உங்களை பற்றி அறிவதில் மிக ஆர்வமுடையவராக இருக்கிறார் என்று கூறி அனுப்பியது. அப்போது நாங்கள் வேகமா போய் அந்த மடாலயத்தை அறிஞ்சோம். அப்போ ஒரு பருமனான ஒரு மனிதனை பார்த்தோம், நல்ல குண்டா ஒரு மனிதன். அவனை போன்ற ஒரு படைப்பை இதுவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அவனுடைய கரண்டை கால்களும் முட்டுக்கால்களும் இரும்பினால் கட்டப்பட்டிருந்தது. கழுத்துடன் தலை சேர்ந்து கட்டப்பட்டிருந்தான். உனக்கு கேடு உண்டாகட்டும், ஏன் இந்த நிலை என்று கேட்டோம். அப்போது அந்த மனிதன், என்னை பற்றி அறிய சக்தி பெற்று விட்டீர்கள், எனவே நீங்கள் யார் என்று கேட்டான். நான் அரபியர்கள் என்று கூறியவுடன், ஒரு கப் நாங்க எப்படி வந்தோம்னு சொல்றோம். அப்ப இந்த விலங்கினம் எங்களை பார்த்துச்சு, உங்கள்ட்ட அனுப்பிச்சோம் நாங்கள் சொன்னோம். யார் அறிவிக்கிறா? தமிழ்முத்தாரி சொல்லிக்கிட்டே வராங்க, சொல்லடா சொல்ல அப்படியே சொல்றாங்க. அப்போ சொன்னா, பைசான் என்ற இடத்தில் பேரிச்ச மரங்கள் பலன் தருகின்றனவா? அவன் கேட்ட முதல் கேள்வி. அப்போது சொன்னார்கள், ஆம், பலன் தருகிறது. அப்ப சொன்னான் தஜ்ஜால், விரைவில் அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும், விரைவில்
அங்குள்ள மரங்கள் பயனளிக்காமல் போகும். தபர்ரியா என்ற ஏரியை பற்றி எனக்கு கூறுங்கள் என்று இரண்டாவது கேள்வி கேட்கிறான். அப்போது அதில் தண்ணீர் உள்ளதா என்று கேட்டான். அதில் அதிகமான தண்ணீர் உள்ளது என்று நாங்கள் கூறினோம். அதற்கு அவன் விரைவில் அந்த தண்ணீர் வற்றும் என்று கூறினான். அதற்கு பிறகு கேட்டான், சுக்கூர் என்ற நீரூற்றில் தண்ணீர் உள்ளதா? அப்போது சொன்னோம், தண்ணீரால் மக்கள் விவசாயம் செய்கிறார்களா என்று கேட்டான். அதற்கு நாங்கள் ஆம் என்றோம், தண்ணீர் அதிகமாகவே உள்ளது, அதில் விவசாயம் செய்கிறார்கள் என்றோம். அதற்கு பிறகு அவன் கேட்டான், உம்மி சமூகத்தில் தோன்றக்கூடிய நபியின் நிலை என்ன என்று கேட்கும் பொழுது, அவர் தோன்றிவிட்டாரா, அவர் மக்காவில் இருந்து மதினாவிற்கு வந்து விட்டாரா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அரபுகள் அவருடன் போர் செய்தார்களா என்று கேட்டான். நாங்கள் ஆம் என்றோம். அதற்கு பிறகு நீங்கள் அவருக்கு கட்டுப்படுவதே நல்லது என்று கூறினான். நான் இப்போது என்னை பற்றி கூறுகிறேன் என்று கூறி, நான் தான் தஜ்ஜாலாவேன், வெகு விரைவில் எனக்கு அனுமதி வழங்கப்படலாம், அப்போது நான் வெளியே வருவேன், பூமி முழுவதும் பயணம் செய்வேன், 40 நாட்களில் எந்த ஊரையும் நான் அடையாமல் இருக்க மாட்டேன். ஆயினும் மக்கா மதீனா ஆகிய இரு ஊர்களை தவிர அவ்விரு ஊர்களிலும் எனக்கு விளக்கப்பட்டுள்ளன. நான் நுழையும் போதெல்லாம் ஒரு மலக்கு தன் இடத்திலே இருக்கக்கூடிய வாளை வைத்துக் கொண்டு என்னை விரட்டி கொண்டே இருப்பார். இரு ஊரிலும் என்னால் நுழைய முடியாது என்று கூறி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த சம்பவத்தை கூறுகிறார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைத்தடியால் சொல்லிக் கொண்டது, ரசூலுல்லாஹ் மிம்பர்ல தட்டுறாங்க, இது மதீனா, தைபா தூய நகரம், இது தைபா தூய நகரம், இது தைபா என்று கூறிவிட்டு, இதே விஷயத்தை முன்பே நான் உங்களிடம் கூறியிருக்கிறேன் அல்லவா என்று அல்லாஹ் மக்களிடத்திலே கேட்டார்கள். மக்கள் ஆம் என்று சொன்னார்கள். அறிந்து கொள்க, நிச்சயமாக அவன் ஷாம் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், அவன் யமன் நாட்டின் கடல் பகுதியில் இருக்கிறான், இல்லை இல்லை அவன் கிழக்கு திசையில் இருக்கிறான் என்று 3 முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினான். இந்த அறிவிப்பு இதோடு முடியுது. அப்போ தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய அடையாளங்கள் இதுதான். அவன் தன்னை கடவுள் என்று வாதிடுவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான், பல அற்புதங்களை நிகழ்த்துவான். வானத்திலிருந்து மழையை பொழிய வைக்க சொல்லுவான், மழை பொய்யும். பூமியிலிருந்து தாவரங்களை விளைவிக்க சொல்லுவான், விளைவிக்கும். ஒரு மனிதனை கூப்பிட்டு வெட்டுவான், அவன் உயிர் போகும், மறுபடியும் அழைப்பான், உயிர் வரும். இப்படி பல அதிசயங்களை இந்த தஜ்ஜால் ஏற்படுத்துவார். இன்னும் பல அதிசயங்கள், குஷ் நோய்களை போக்குவான், சூனியத்தை எடுப்பான், பல அதிசயங்களை இவன் நிறைவேற்றுவான். இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள், இவனுக்கு பின்னால் அதிகமாக துருக்கிகள் செல்லுவார்கள், அதிகமாக பெண்கள் செல்லுவார்கள். இவனுடைய அதிசயத்திற்கு பின்னால் யார் செல்லுவார்கள்? அதிகமாக பெண்கள் தான் சொல்லுவார்கள். இன்னும் பார்க்கிறோம், யாராவது ஒரு மேஜிக்கை காமிச்சிட்டாலே பெரிய அவுளி ஆன மாதிரி அவர் பின்னாடி பெண்கள் கூட்டம் போறதை பார்க்கிறோம். இதை பார்த்தவுடன், பெண்கள் கூட்டம் அதிகமாக பார்த்ததை உடன், ஆண்கள் எல்லாம் வீடுகளுக்கு வேக வேகமாக வந்து தங்களுடைய மனைவிமார்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் கயிற்றால் கட்டி விடுவார்கள். எங்க போயிருவாங்களோன்னு பயந்து கயிற்றாலும் கம்பிகளாலும் அவர்களை கட்டி பிணைத்து விடுவார்கள். அந்த அளவு இவனுடைய குழப்பம் இருக்கும். இவனை பலஸ்தீனிலே ஒரு இடத்திலே வைத்து, துர் என்ற ஒரு இடத்திலே, லுத் என்ற ஒரு இடத்திலே வைத்து ஈஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொல்லுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ இதுதான், இது இது போதும் தஜ்ஜாலை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு. தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 விஷயங்களை சொன்னார்கள். ஒன்று, தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பதற்கு முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும், முதலாவதாக ஈமான் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஒவ்வொரு அத்தஹியாத்துடைய தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய அத்தஹியாத்துடைய நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஷஹ்ஹுதுடைய அந்த நிலைமையில் அல்லாஹும்மா இன்னி அஊது பிக மின் ஃபித்னத்தி மஸீஹத் தஜ்ஜால் இந்த ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதினார்கள், ஓத சொன்னார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, சூரத்துல் கஃபுடைய முதல் 10 வசனங்களையும் கடைசி 10 வசனங்களையும் யார் மனனம் செய்கிறார்களோ அவர்களுக்கு தஜ்ஜாலுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னார்கள். தஜ்ஜாலை நீங்கள் கண்டால் சூரத்துல் கஃபுடைய முதல் 10 வசனங்களை நீங்கள் ஓதுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நான்காவது, மக்கா மதீனாவிலே அடைக்கலமாகுதல். மக்கா மதீனா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் சொன்னார்கள், பைத்துல் முகத்தஸ், தூர் மலைக்கு கீழே உள்ள மஸ்ஜிது தூர், இந்த 4 பள்ளிகளை தவிர வேறு எந்த எல்லா இடங்களிலும் பூமியிலே அவன் சுற்றித் திருவான். 40 நாட்கள் இந்த பூமியிலே வாழ்வான், அதிகமான எண்ணிக்கை அல்ல. ஆனால் உலகம் முழுவதும் சென்று பல குழப்பங்களை, ஃபித்னாக்களை ஏற்று தன்னை கடவுளாக நம்ப வைப்பான். பிறரை கையிலே, ஒரு கையிலே சொர்க்கத்தை வைத்திருப்பான், மறுகையிலே நரகத்தை வைத்திருப்பார். யார் அவனுடைய சொர்க்கத்திலே நுழைகிறார்களோ அவன் நரகத்திலே நுழைவார்கள். யார் அவனுடைய நரகத்திலே நுழைகிறார்களோ
அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி